ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்பிஜி கேமர்ஸ். நான் தான் பிளாக் மேஜிக் இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வந்துருக்க ஒரு மிஸ்ட்ரி ஷாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற உடனே இருக்கணும் அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்து வந்திருக்க மிஸ்ட்ரி ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் கொடுத்து ஸ்டை போட்டாச்சு, ஸ்டாப் பண்ணிடலாம் பார்த்தா 88% கொடுத்தாங்க. பார்த்த மாதிரி உள்ளே போனால் எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. அந்தளவுக்கு ஒரு பக்கமான ஈவெண்ட் சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி எலைட் பாஸ் கொடுத்துட்டானுங்க. இது வந்து எந்த சர்வன் பார்த்தீங்கன்னா பிரேசிங் சர்வர் நமக்கு வந்து 80% கொடுத்தாங்க, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இதான் மிஸ்ட்ரி ஷாப், நம்மளுக்கு 88% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. 88% சும்மா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 88% கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஈவெண்ட்டில் கொடுத்த காஸ்ட்யூம் தான். புலித்தோல் போற்றிய வண்ணன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொக்கா சுக்காராக போட்டு நிற்கிறாங்க, பார்த்தீங்கன்னா அப்படி தான் நிற்கிறானுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா 72 டைமண்ட், 88% நம்மளுக்கு 72 டைமண்டாக இருக்குது, இல்லைனா 60 டைமண்ட் சம்திங்லாம் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வந்து என்னமோ வேலண்டைன் டே வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு ஈவெண்ட் வேலண்டைன் டேன்னு நினைக்கிறேன், பிப்ரவரி 14 தான் வேலண்டைன் டே, என்ன தெரியல ஏதோ கொடுத்துருக்காங்க. பிரேசில் உள்ள ஏன் எப்படி பட்டாது நம்மளுக்கு இதோட மூணு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு இது வந்துச்சு கேஸ் மூணு மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு. யாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசில் இருக்கிறது மூணு மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒன்றோட இல்லை. இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா, நல்லா தான் இருப்பானுங்க. நம்மளை வச்சு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், பட் நம்ம தான் அப்படியே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு அமௌண்ட் கொடுக்கானு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா போடு அட அட அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மூக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, கான் பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கான் பாக்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த இட்லி ஆமோ ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக், இது பேக் பேக் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு பேக் பேக்கு, பட் அவ்வளோ ஒருத்தராக கிடையாது. சும்மா தான் சொன்னேன், ஓல்டு பேக் பேக்கு பழைய பேக் பேக்கு, பட் இது அவ்வளோ ஒருத்தராக கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்கோ பெட்டு, ஃபால்கோ பெட்டு நம்ம வந்து சொல்ல வேமா இறங்குறதுக்கு. இது வந்து ஒரு க்ரீன் ட்ராகோ க்ரீன் ஃப்ளேம் ட்ராகோ எம்டன் கூட இது பாக்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா வெப்பன் வச்சு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இதுக்கு போயிடுவோம். இப்போ பாருங்க, இது வந்து முதல் லேடி பண்டல் ஜென்ஸ் பண்டல் கொடுப்பாங்க. இது என்னமோ ரெண்டு பண்டல் வித்தியாசமாக கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏய் செம்மையாக இருக்கடா, அடாடாடா நெருப்பில் தீ, கையில் ஏதோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அண்ணே என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்காங்கப்பா, பெயிண்ட் அடிச்சு வச்சுக்காங்க. சரி ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு காஸ்ட்யூம் கொடுக்காங்க. இதுலேயே ஒரு வெப்பன் வச்சு இன்குபேட்டர் வச்சுட்டு கொடுக்காங்க, வெப்பன் வச்சுட்டு கொடுக்காங்க. இது எதோ காஸ்ட்யூம் கொடுக்காயா, நல்லா தான் இருக்குது பின்னாடி எதுவும் நல்லா தான் இருக்குது. ஓசிட்ட கொடுத்தா எவ்வளோ கொடுக்காங்க, 170 டைமெண்ட்டுக்கு இதுக்காக ஒர்த்துதாயா. ஓகே, இது வந்து மூன் ஃப்ளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது. அது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 51 டைமெண்ட்டா. ஆனால் பாவீங்களா, ஊரே மாத்திர கதையாக இருக்குது. பேக் பேக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் பார்த்தீங்கன்னா ஒரு பராங்க கேஸ் வந்து கத்தி, இது வந்து நமக்கு வந்து டாப் அப் இவன் வந்து ஒரு 300 டைமண்ட் டாப் அப் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அது அந்த பராங்கன்னு நினைக்கிறேன். அதே என்ன இருக்க போகுது. நான் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது வச்சுருக்கா, வேறு எதாவது வச்சுருக்கா. இது என்னடா லிமிட்டட் போட்டு ஏதோ பாக்ஸ் கொடுக்கலாம், பாக்ஸ் உள்ளது இது சொக்காராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு ஏதோ லவ் கார்ட் பாக்ஸா, அடப்பாவில் என்னங்கடா லவ் கார்ட் பாக்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க. இது ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸு, ஃபீமேல் காஸ்ட்யூம். இது என்ன பெண் குயினா, பெண் குயின் கொடுத்துருக்காங்க. சரி விடு, என்னென்னமோ நடத்துகிறாங்க. ஆனால் இதோட மூணு வந்துச்சு கைச்சு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு வந்துச்சு. ஓகே, அடுத்து ஏதாச்சும் ஈவெண்ட் கார்டு பார்த்துருவோம். பிரேசில் வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றத்தையும் விட மாட்டேங்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் இப்போ நினைக்கிறேன். என்னடா அது, ஓடுடா ஓடுடா ஒன்றுமே புரியலையே. ஓகே, இது வந்து இது என்னமோ சொல்லானுங்க, கிராஃபினாட்டோவா. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். மூணு ஸ்டெப் இருக்கும். இந்த டைமண்ட் வந்து 9 டைமண்ட், அது 79 டைமண்ட், 99 கண்டிப்பாக பர்மனன்ட் கிடைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எமோட்டம் கொடுத்துருக்காங்க ஒரு, ஆடா பாவிகளா என்னென்னு பாருங்க, எஸ்பிடி கொடுத்துருக்காங்க, ட்ராகனை வந்து ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து டாப் அப் மெயினில் வந்தது. அப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஓகே காரு ஒரு ஓகே ஓகே, நம்மளுக்கு லாக்கில் இருக்குது அதனால் ஓப்பன் ஆகுது. அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா, வேறு 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 ஏதாச்சும் இருக்காடா வேறு எது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லக்கி ராயல்னு சொல்லியிருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லை, நீங்கள் அதையும் ஒரு ரிப்போர்ட் போட்டுருவோமா. ஓகே சரி, இதில் எது அது நம்மளுக்கு வேணாம், எதுவுமே வேணாம்னு சொல்ல முடியல, அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. சரி கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஏதாவது ஃப்ரீ ஸ்பின்னு கொடுப்பீங்களாடா, பாரியா ஸ்பின்னு 9 டைமண்ட். இவங்களை வச்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல போ, பங்கம் பண்ணுறாங்க இதே வேணான்னு சொல்லிடுவான். அட அடா அடா ஏதாச்சும் ஒரு ஃபிரீஸ் பண்ணி கொடுங்கடா, ஒன்றுமே தர மாட்டேங்கிறானுங்கய்யா, ஒன்றுமே தர மாட்டேங்கிறானுங்க.
சரி ஓகே, ஃப்ரீ ஸ்பின் இருந்தாலும் இந்த இதெல்லாம் பண்ண முடியும் இந்த சர்வத்தில், பட் வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கல. அடுத்து வேறு ஏதாச்சும் ஸ்டோரில் ஏதாச்சும் கொடுக்காங்க, பார்த்தா ஸ்டோரில் போனால் எனக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துருக்காய் சார். அந்தளவுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிஸ்ட்ரி சாப்பு, இது ஓகே, இது வந்து ஸ்கேரு, இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் தொலையட்டு, இங்கே போய் மேஜிக் பண்ணல பார்த்தா அடாடாடாடாடாடாடா. தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு எதுக்கும் சொல்லலை. இங்கே பாருங்க, காஸ்டியூம் பூரா அப்படியே விட்டுருக்கானுங்க, பட் நம்ம சர்வரில் மட்டும் ஏன் எப்படி பண்ணுறான்னு தெரியல. நம்மளை பூரா சர்வரில் இருக்க பூரா எடுத்துக்கிறானுங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் இருக்குது. எல்லா காஸ்டியூமே செம்மையாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ஏ, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச காஸ்டியூமியா, இது ரொம்ப நல்லா இருக்குமியா, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சொக்கார செம்மையாக இருக்குமியா. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் வந்து நல்லா ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு இறகு மாதிரி இருக்கும். ஆனால் இதோட லேடி பண்டல் இருக்குது, ஃபீமேல் பண்டல் இருக்குது, ஆனால் மேல் பண்டலுக்கான ஆடா பாவியலா ஆர்டிக் ப்ளூ பண்டல் தான் இன்னமும் வச்சுருக்கானுங்க இந்த சர்வரில். ஆனால் நம்ம சர்வரில் எதையுமே விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம சர்வரில் எல்லாத்தையும் தூக்கிறாங்க, பட் இந்த சர்வரில் மட்டும் எல்லாமே அப்படியே வச்சுருக்கானுங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா, இது ஜோக்கர் காஸ்டியூம் இருக்குது, அண்டு 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 எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுவும்னா இதுவும் நல்லாயிருக்குங்க, காஸ்டியூம் பார்க்கறதுக்கு சொக்கா நல்லாயிருக்கும். ஓகே, வேட்சிக்கு எல்லாமே ஓகே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், லவ் யூ ஸோ மச். உங்களோட விடப்பது பிளாக்னு சொல்லிக்கிறேன். பாய் பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.